ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ரவை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்காக ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நாம் இனி 2 முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ண மாவை 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கணும். ரவை முட்டையெல்லாம் நல்லா ஊறி மாவு நல்லா சூப்பராக வரும். அதுக்காக 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணுற சமயத்தில் நாம் 1 கப் பால் எடுத்து நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணி நல்லா காய்ச்சி எடுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். இதை நம்ம தோசை கல்லில் வச்சு தான் சுட போகிறோம். ரொம்ப எண்ணெய் குடிக்காத பணியாரம் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ தோசை கல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாமாயில் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எண்ணெயில் ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து தோசை மாதிரி சுடாமல் சின்ன சின்ன குட்டி தோசை போல் சுட்டு எடுத்துக்கலாம். இதே போல் சுட்டு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன சின்ன குட்டி தோசை போல் சுட்டதுக்கப்புறமா நாம் இதை பாலில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதை தனியாக இறக்கி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சுட்டு வச்சிருக்க குட்டி ரவா தோசையை நம்ம மறுசைடு திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இப்போ மறுசைடு திருப்பியும் போட்டாச்சு. நம்ம குட்டி ரவா தோசையும் சுட்டாச்சு. இதை நாம் இனி இந்த காய்ச்சி வச்ச பாலில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ரவா குட்டி தோசை பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக 2 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.